இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மிகழ்கின்றேன் சார் வாழ்க்கை எனும் பூந்தோட்டத்தில் திருமண மலர்கள் ஒரு சில தான் சார் நல்லா மலர்ந்து நிற்குது பல இடங்களில் மலரும் முன்பே கருகவும் செய்து இல்லைங்களா திருமண ரீதியான பிரச்சனைகள் அவங்க உரித்தான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் அதாவது கடந்த ஒரு நான்கு வருடத்திற்கு முன்னால் மேலை நாட்டிலிருந்து இருந்து அலைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டு ஒரு அன்பர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் பிறந்தவர்களை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த அன்பர் வந்து மேலை நாட்டில் வேலைவாய்ப்பு ரீதியாக சென்று அங்கேயே அவருக்கு திருமணம் அரங்கேற அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்ணைத்தான் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோடு திருமணம் செய்தார் ஆனால் இருப்பினும் அவர் கடந்த நாலாண்டுகளுக்கு முன்னால் அலைபேசியில் தொடரும்போது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கிறர்களா என்று கேட்டேன் காரணம் இல்லாமல் கருவூலம் உருவாகாது என்று சொல்லுவதைப் போல இவர்களுக்கு ஏழாம் இடம் என்பது தசமகேந்திரத்தில் பத்தில் வெளுத்ததனால் அந்த கேள்வி நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் என்று தெரியுமையா பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் உங்களை பாராத்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் இருப்பினும் என்னுடைய மனைவிக்கு எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் காதல் பயப்பட்டுத்தான் நான் திருமணம் செய்தேன் நல்ல ஸ்மௌத்தாக தான் போயிட்டு இருந்தது கடந்த ஒரு ஈராண்டுகள் நீங்கள் சொன்னதை போல் ஆனால் இடையில வந்து இப்போ பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருக்கிறோம் விவாகரத்தினுடைய விளிம்பில் தான் இருக்கிறோம் சரி இந்த முதல் வாழ்க்கை இந்த பெண்ணல்ல வேறு காதலித்து திருமணம் செய்தாலும் சரி பெற்றோர்களாக பார்த்த பத்தாயிரம் பேர் அச்சலை போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தாலும் உங்களுக்கு முதல் வாழ்க்கை என்பது தோல்வி காணப்பட வேண்டும் எழுதப்பட்டதுடைய விதிப்பயன் நீ அத்தை மகளை திருமணம் செய்தாலும் மாமன் மகளை திருமணம் செய்தாலும் காதலித்து திருமணம் செய்தார்கள் இல்லை பெற்றோர்களாக பார்த்திட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் முதல் வாழ்க்கை இதெல்லாம் எழுதப்பட்டது அமைப்பம்மா மகர மகரலகணத்தில அந்த தம்பி பறந்திருக்கிறார் மகரலகணத்திற்கு ஏழாம் இடம் தான் ஸ்தானாதிபதி சந்திரன் ஒரே கேந்திரத்திற்கு ஒரே சிங்கிள் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சந்திரன் தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு பத்தாம் இடம் துளாராசியிலே வீட்டிருந்து சுவாதிகாலிலே அதாவது ராகுடைய நட்சத்திரத்திலே வீட்டிருக்கிறது அந்த ராகு பாருங்களே நீசதாரையிலே அன்றைய காலச்சுவடிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எட்டாவது மாதம் அதாவது இரண்டாம் தேதி பிறந்தவர் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே அந்த கிரக அடைவை பார்த்தீர்கள் என்றால் லக்னத்திற்கு பனிரெண்டில் குரு ஆட்சி பிடத்தில் தனுசு மனையில் அந்த காலச்சுவடையிலே இருக்கும் ஐந்தாம் பாவத்திலே கௌரவஸ்தானத்திலே நீசதாரையிலே ராகு நீச நிலையிலே அதாவது ரிஷப மனையிலே இந்த சந்திரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ராகு ராகு நீசத்தில் முதல் வாழ்க்கை என்றை காலச்சூழலாவது போக வேண்டும் என்பது விதிப்பயன்தான் கூட எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல ஏழாம் இடம் கடக மனைக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் சனியும் இந்த சனியும் தேகாதிபதி பொதுவாகவே இந்த பூ இந்த சுகம் இன்பத்தை நாடுகிறதா துன்பத்தை நாடுகிறதா இன்பத்தையே நாடுகிறது இப்படிப்பட்ட ஒரு சந்திரன் உடல் ஆதிபி உடல் காரகனாகவே இயற்கையாகவே வருகிறான் சந்திரன் அந்த சந்திரன் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானாதிபதியும் இந்த சனி வந்து மழுங்கடிக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன் அதாவது ஒளிபெருந்திய கிரகத்தோடு இருள் சூழ்ந்த கிரகம் சனி ஒன்று கூடும் போது இவன் ஒரு மூட்டை சுமப்பதற்காக பிறந்த ஜாதகம் மூன்று மூட்டையை சுமப்பதைப் போல அப்போ வாழ்க்கை சுமையாகவே கடந்து வரணும் திருமணத்திற்கு பிறகு அதே போன்று இவர்களுக்கு முதல் வாழ்க்கை தோல்வி கண்டது சரி இரண்டாவது வாழ்க்கை என்பது இவருடைய ஜாதகத்தில் ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஓரு வயது முடியாமல் இரண்டாவது வாழ்க்கை பார்க்கக்கூடாது ஆனால் இரண்டாவது வாழ்க்கை என்பது பதினோருக்குரிய லாபாதிபதி நல்ல சிறப்பான மேன்மையான ஐஸ்வர்யமாக இருக்கிறது நல்ல மனைவி வாய்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ஆனால் பர்டிகுலராக நாற்பத்தி ஒரு வயதுக்கு பிறகு நடந்தால் தான் உன் வாழ்க்கை சுபிக்கும் அதற்கு முன்னால் நடந்தால் தோல்வி ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறேன் அதே போன்று பாருங்களேன் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் திடீர்னு ஒரு விபத்து நடந்த மாதிரி என் வாழ்க்கையில நேற்று பாக்குறேன் மறுநாள் தாலி கட்டுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வாழ்க்கையில நாங்க அழக ஆரம்பிச்சோம்யா ஒரு வருஷம் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய இப்படிப்பட்ட அதாவது எனக்கு முதல் மனைவி காதலித்து தான் திருமணம் செய்தேன் ஒரு விபத்து மாதிரி இன்னைக்கு பார்த்து நாளைக்கு கல்யாணம்ன்ற மாதிரி நடக்குது இல்லையா அந்த மாதிரி மாதிரி தான் நடந்தது ஆனால் மனதூர ஒரு அச்சங்கள் இருந்தாலும் நல்ல வாழ்க்கை ஓராண்டுகள் இந்த கொரோனாவில் என்னுடைய மனைவி இழந்து விட்டேன் மீண்டும் அதைத்தானே நான் சொல்லேன் அதாவது உங்களுக்கு நாற்பத்தோரு வயது முடியாமல் திருமணம் செய்தால் பத்து வாழ்க்கையாக அல்லது ஒன்னு பிரியனும் ஒன்று இறக்கணும் இதுதான் விதிப்பயன் அன்றைக்கு சொன்னதை போல என்னுடைய வாழ்க்கையில இந்த பாலைவனத்திலும் சோலை வனம் போன்று ஒரு பூக்கள் பூத்ததையா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன் இப்போ பயத்தினுடைய அச்சத்தில் இருக்கிற விளிம்பில் மீண்டும் அலைபேசியில் அன்றை அதாவது நிறைய பேர் இடத்துல ஜாதகம் பார்க்குறாங்கம்மா முதல் லைஃபு சரி போயிடுச்சு சரி ரெண்டாவது வாழ்க்கைக்காவது நீங்கள் வாங்க யார்னு சொல்லி அனுப்புறேன் நல்ல மண்டே மண்டே ஆட்டிட்டு போயிட்டு தலைய ஆட்டிட்டு அங்கே போயிட்டு பதினோராம் இடம் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் பதினொன்றுன்றது என்ன அப்படின்னா வரக்கூடிய கணவனுடைய ஸ்தானம் தான்மா பதினொன்று முதல்தாரன்றதான் ஏழு ஏழாம் இடம் இவர்களை தோல்வி கண்டு போச்சு இல்லையா மூன்றாவது இடன்றது என்ன தேக சுகம்ன்றான் தாம்பத்திய உறவு இப்ப கல்யாணம் பண்றது மனைவியும் கணவனும் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துவதற்காக கல்யாணம் கல்யாணம் பண்ண உடனே இவருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பெண்களையோ இந்த மாதிரி ஆண்களையோ கல்யாணம் இவர்களுக்கு உள்ளூர்ல எட்டாக்கணி போன்றுதான் வேலையாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் பொருளாதார வீழ்ச்சி ஆகட்டும் அதே போன்றுதான் கண்ணு பல்லு சொல்லு எல்லாம் இரண்டாவது இடம் இந்த ரெண்டாவது தான் குடும்ப மேன்மை இந்த ஸ்தானம் இவர்கள் ஜாதகத்துல வலிமை இருக்கிறதான்னு பார்க்கறது எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஜோசியரை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓகே பண்ணி ரெண்டாவது வாழ்க்கை வந்து ரெண்டாவது வாழ்க்கையும் போய் மூணாவது வாழ்க்கைக்கு வர்றாங்க என்னம்மா ஐயா நீங்க தாயா சொன்னீங்க ரெண்டாவது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அம்மா ரெண்டாவது வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னேன் எங்கிட்ட வந்து பாத்தியா அம்மா ஏமா எல்லாம் இப்படி பண்ணுறீங்கன்னு இது மாதிரி

அதான் பாருங்களேன் எவ்வளவு தூரம் சொல்லி கூட நான் நாற்பத்தி ஒரு வயதை தான் உங்களுக்கு மீண்டும் மறுவாழ்க்கை அமைய வேண்டும் என்பது விதிப்பேன் காரணம் என்றால் அவருக்கு நடக்கக்கூடிய திசை பாருங்களேன் அவருக்கு சனி திசை சனி திசையில் சுக்கர புத்தி கிராஸ் ஆகி சூரிய புத்தியை முடிக்கக்கூடிய வயது நாற்பத்தி ஒன்று எதனால் சனி திசையை கிராஸ் பண்ணணும் எதனால் சுக்கர புத்தியை கிராஸ் பண்ணணும் எதனால் சூரிய புத்தியை கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அங்கேயே விதிப்பேன் அவர் பிறந்திருப்பது மகரலக்னம் மகரலக்னத்துக்கு மூன்றாவது இடம் தான் தேக சுகம்னா தாம்பத்திய உறவு ஸ்தானம்னு பெயர் அந்த மூன்றாம் இடத்திற்கு அந்த சனி பாருங்களேன் பதினொன்று கூடை அந்த மூன்றாவது இடம்ன்றது மகரத்திற்கு மூன்றாவது இடம் மீனமனை அந்த தம்பியுடைய ஜாதகம் அந்த மீனத்திற்கு பதினொன்னு பனிரெண்டு சொல்லக்கூடிய மாரக லாப விரைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த சனி அந்த நடத்துகிறார் இந்த விரையாதிபதி திசையில அந்த மூன்றாம் இடம் தேகத்திற்கு திருதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய பாவி லக்னத்திற்கு வேண்டுமென்றால் முதல் தர யோகாதிபதி சொல்லலாம் மகர லக்னத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி என்று மூன்றாம் இடம் போகஸ்தானத்துக்கு அவன் திருதி அட்டமாதிபதி மீன மனைக்கு மூன்றாம் இடம் போகஸ்தானத்துக்கு மற்றொரு பாவி யார் என்று பார்த்தால் சூரியன் அப்பொழுது சனி திசையில் சுக்கர புத்தியும் சனி திசையில் சூரிய புத்தியும் அப்போ போகஸ்தானத்துக்கு அற்பத்தை ஏற்படுத்துவான் அது மட்டுமல்ல ஏழாம் இடம் கலத்தர பாவம் அவர்கள் ஜாதகத்தில் வீழ்ச்சி அடைந்த நிலையிலே லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே செவ்வாயும் அதே ஸ்தானத்தில் அந்த விருச்சகமனை விருச்சகத்திற்கு பனிரெண்டில் சந்திரன் விருச்சகத்திற்கு சந்திரனும் பனிரெண்டில் செவ்வாயும் பதினொன்று குடை இளையதாரத்துக்கு ஸ்தானாதிபதி சனியோட கூடி மாரகாதிபதியோடு அந்த பதினோராம் இடம் லாபத்திற்கு மறைந்திருப்பதனால் இந்த லாபமான அந்த பெண் வரக்கூடிய ஸ்தானம் இவர்களுக்கு அற்பமாக இருக்கிறதுனால இந்த சனி திசையில் சூரிய புத்தி கடப்பதற்கு தான் நாற்பத்தோரு வயது என்று தான் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அவசரத்தில் எனக்கு கல்யாணம் நடந்து விபத்து மாதிரி நடந்து நல்ல வாழ்க்கை போய் ஓராண்டுகளில் இரண்டாவது முறையாக வந்த அலைவரிசையில் என்னுடைய கொரோனா காலத்தில் என் மனைவி இழந்திருக்கிறேன் மூன்றாவது வாழ்க்கைக்கு நினைக்கலாமா வேண்டாமா அச்சத்தினுடைய விளிம்பில் தான் உங்களது மீண்டும் சொல்லுகிறேன் நாற்பத்தி ஓரு வயதை கடக்க வேண்டும் உங்களுக்கு இப்பொழுது வயது முப்பத்தி ஏழு வயது ரெண்டு மாதம் பதினோரு நாட்கள் தான் கடந்த வாரம் பார்க்கும் பொழுது நடந்தது ஏழு தினங்கள் தான் கடந்திருக்கிறது ஆகையால் நாற்பத்தோரு வயது முடியாமல் நீ எத்தனை பெண்ணை செய்தாலும் திருமணம் நடக்காது நடந்தாலும் பிரிவினை இந்த மாதிரி இறக்கக்கூடிய சூழ்நிலை அதைத்தான் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் இருக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது ராசியாக வருகிறது ஆறாவது ராசியாக வருகிறது ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இணைக்கலாமா இருபத்தி ஏழு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரே அமைப்புல இணைக்கலாமா இணைப்பது குற்றம் அல்ல செவ்வாய் ராகு கேதுகள் எல்லாம் விடுத்து அஷ்டமி நவமி இந்த மரண யோகம் ராகு கால யமகண்டத்தை எல்லாம் பார்ப்பதை தவிர்த்து விட்டு ஒரு ஜாதகத்தில் மூன்றாவது இடம் போகஸ்தானம் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் எப்படி இருக்கிறது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பேச்சாலே கிடக்கூடிய பேச்சாலே உயரக்கூடிய ஸ்தானமா பேச்சாலே சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குடும்ப பாவம் எப்படி இருக்கிறது அது மட்டுமல்ல ஐந்தாம் இடம் ஒரு பெண் ஜாதத்திலும் ஐந்தாம் இடம் கௌரவஸ்தானம் ஆண் ஜாதத்திலும் எப்படி இருக்கிறது ஏழாம் இடம் முதல் தாரம் பதினொன்று தாரம் என்ற அடிக்கடி வாயுக்கிளிய மூச்சுக்கு நுண்ணூறு தடவை நான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு என்ன காரணம் ஏழாம் இடம் என்பது முதல் வாழ்க்கை பதினோராம் இடம் என்பது இரண்டாவது வாழ்க்கையினுடைய ஸ்தானம் இதையெல்லாம் பார்க்க தவறிய காரணத்தினால் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் என்று ஜோதிடர் அணுகி பார்ப்பதை விட கட்ட பொருத்தம் இதைத்தான் கட்ட பொருத்தத்தை பார்ப்பேன் கட்ட பொருத்தத்தை எனக்கும் பார்க்க தெரிந்து ஒரு சில அரைவேக்காட்டுத்தனமா ஜோதிடர்கள் சொல்லி அவர்களை பகுத்து பார்க்க தெரியவில்லை ஒரு ஜாதகத்தில் முதல் தர மிக மிக முக்கியமான காரண கருவூலம் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் மூன்றாவது இடத்திற்கு தர்ம கர்ம பஞ்சமாதிபதியா மூன்றாம் இடத்துக்கு மாரகஸ்தானங்களா பாதகஸ்தானங்களா என்று சீர்துர்க்கி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமும் ஏழாம் இடத்தை பார்த்தாலே இவர்கள் வாழ்க்கை நேற்றை பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் பிறந்து வளர்ந்து தலை தோங்கிய குழந்தையார் பிறந்த அன்னைக்கே இது முதல் தாரத்தோட வாழ்க்கை வாழுமா இல்லை பலதரப்பட்ட வாழ்க்கையா இதே ஒரே கணவனை கட்டி ஒரே மனைவி கட்டி இல்லறத்தில் நல்லறம் பேணக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கிறத கிரகத்தினுடைய அடைவு பிறக்கும் காலத்திலிருந்து சீர்தி பார்க்க வேண்டும் தெளிவான விளக்கம் தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் அம்மா யாரு பேசுறீங்க சென்னையிலிருந்து யாருக்காவது கேட்க போறீங்க

சிறப்பான எதிர்காலம் உங்க மகனுக்காகவே காத்துட்டு இருக்கு கவலைப்படாதீங்க சருப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் அம்மா வணக்கம்மா உங்க மகன் பெற வணக்கம் துலா லகனத்துல பிறந்திருக்கிறார் பனிரெண்டில் சந்திரன் அது உத்தரமாகட்டும் அஸ்தமாகட்டும் அதற்கடுத்து சித்திரை இரண்டு பாதங்களாகட்டும் பணத்தை கொடுத்து லாக் ஆயிட்டாரு வேலை வாய்ப்பு ரீதியா இடையூறுகள் இருக்கிறது இன்னும் திருமணம் அரங்கேற பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பிறந்த ஜாதகர் என்று சொன்னீர்கள் பொதுவாகவே அடிக்கடி மூச்சுக்கு முன்னூறு தடவை குரல் கொடுக்கின்றேனே ஒரு லக்னத்திற்கு துலா லக்னத்திற்கு ரெண்டாம் இடம்தான் தனபாவம் இந்த தனபாவாதிபதி ஆறாம் இடத்து அதிபதியாகவும் லக்னத்திற்கு ஏழு குடையனாக வருவார் அது சுக்கரனோட இந்த செவ்வாய் சுக்கரன் மிங்கில் ஆயிருந்தாலோ அல்லது செவ்வாயோடு சனியோ அல்லது புதனோ இருந்தால் நிச்சயமாக பணத்தை இழக்கக்கூடிய தருணம் அந்த ஜாதகத்தினுடைய நிலை இருப்பதனால் பணரீதியான போராட்டம் வேலையும் சரியாக அமையவில்லை இன்னும் வாழ்க்கை துணையும் அமையவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னீர்கள் இருப்பினும் இந்த லக்னத்திற்கு தன பாவத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய திருதிய சத்ரு ரோகருணாதிபதி குரு பாருங்கள் வருகிற அதாவது அடுத்த மாதம் பதினோராம் தேதி வாக்கிய அடிப்படையில் பதிமூன்றாம் தேதியும் திருக்கணித அடிப்படையில் இருபதாம் தேதியும் குரு பயிற்சி காலத்தில் இழந்த பணங்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்திலே அதாவது கும்பமனையிலே இந்த குரு பயிற்சி வீட்டிலிருந்து சமசப்தம் அதாவது நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக திரிகோண பார்வையாக துலா லக்னத்தை அந்த துலா ராசியை பார்வையிடனால் ராசிக்கு இரண்டாம் இடம் தனபாவத்தையும் பார்வையிடுவதனால் இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் பாக்கியமும் வேலை வாய்ப்பு ரீதியாக படிப்படியாக முன்னேறக்கூடிய ஐஸ்வரியம் உண்டு அடைத்திற்கு மிக்க நன்றி அம்மா சார் ஜாதகம் இல்லை சார் இல்ல நிம்மதியா வாழ ஜாதகம் எங்களால் நிம்மதியா வாழ முடியாதான்னா நிச்சயமா வாழ முடியாது அதுல என்ன மாற்றம் இறைவன் இடத்தில் மண்டி தருகி உருகி பூஜைகள் செய்தும் புனஸ்காரங்கள் செய்தாலும் ஜாதகம் சாதகமாக அமையாதவர்களுக்கு இறைவனே கண் முன்னாடி காட்சியளித்து நல்ல வரங்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு நன்மை பயக்கவே பயக்காது இது நியதி நியதிதான் அப்படி பார்த்தால் நேற்றைய தினம் பாருங்கள் ஒரு தாய் தகப்பன் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்க்க வந்தவர்தான் மீண்டும் வந்தார்கள் அவர்கள் ஓரளவுக்கு கல்யாணமாகி நல்ல ம மருமக்களை எல்லாம் எடுத்து சிறப்பாக இருக்கிறார் ம மருமகனும் மருமகன் காரணம் இவர்கள் ஜாதகத்தில் பாருங்க மகர லக்னம் ஜாதகம் சாதகமாக அமையவில்லை என்றால் வாழ்க்கை செழிக்காதான செலிக்காது ஒரு ரெக்கார்டு நிறைய உதாரணங்களை சொல்லலாமா மகர லக்னத்துல பிறந்து லக்னத்துல தான் அந்த அம்மையாருக்கு சுக்கரன் ஐந்தாம் பாவத்திலே பாருங்கள் கேது தாரையிலே அதனோட எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்க குரு ஐந்தில குரு மீனராசியில பிறந்த பெண்மணி பூரட்டாதியினுடைய கடைப்பகுதியில் பிறந்தவர் குரு திசை முடிஞ்சது அதுக்கு அடுத்தது சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு கேது முடிஞ்சு இப்ப சுக்கர திசையிலே நடைமுறை சுக்கர திசையில அவங்களுக்கு பிரசன்ட்ல குரு புத்தி ஒண்ணு தான் பெற்ற பிள்ளைக்கு தானே ஈமக்கடன்களை செய்யணும் ஒண்ணு இல்ல பெற்ற குழந்தைகளால் அவமானமும் நிந்தனையும் ஏற்பட்டால் இவர்கள் அந்த ரூபத்திலிருந்து அந்த குழந்தைக்கு கர்ம வினைய செய்ய முடியாது இது ரூல் அந்த அடிப்படையில கரெக்டா பாருங்க சுக்கர திசையில குரு புத்தி குரு அஞ்சுல இருந்து புத்தியை நடத்துறாரு உங்கள் மகன் உங்களை பரிதவிக்க விட வேண்டும் என்பது விதி பயன் அவன் செத்து இருந்தா கூட பரவாயில்லைங்க ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ செத்துருந்தா எதுக்கம்மா உங்கள் நோட்டை எடுத்துக்கிட்டு வர்றீங்க உங்கள் பையன் ஜாத்தியும் உங்கள்தியும் பார்க்கறேன்னு பெத்த மனம் பித்து பில்ல மண கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல உதாரணம் அந்த அடிப்படையில் வந்திருக்கிறேன் அவன் மீண்டும் போன பெண்ணோடு இருந்துட்டு திரும்பி வருவானா இல்லை பட வேற கம்யூனிட்டி தாழ்ந்த தாழ்ந்ததோ உயர்ந்ததோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பையனுக்கு கர்மம் செய்யணும்னு விதி அதற்கு தக்கவாறு அவனுக்கு பாதகமான குந்தகமான நிலை ஏற்படுத்தினால் அவமானமும் நாலு பேர் பார்த்து இந்த மாதிரி வாழ்ந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு பையனா ஒரு தருதலையான்னு சொல்லி நாலு பேர் காரி துப்ப துப்ப அவனுடைய உயிருக்கு எந்த சேதம் வராது இதைத்தான் சொல்லி அனுப்பினு கடந்த ஓராண்டு முன்னால் அதே தான் நடந்தது மீண்டும் அந்த தாய் தகப்பன் நேற்றைய தினம் வந்திருக்கிறார்கள் மீண்டும் அதே வார்த்தை தான் உணர்த்துகிறேன் ஏம்மா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களா அந்த பையன் வரவே மாட்டேங்கிறான் என் கலங்காரத்தோட நேற்றைய தினமும் அந்த தகப்பன் அவ்வளவு கண்ணீர் வெடிக்கிறார் கென்யா நாட்டிலிருந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சிறிய பையன் வயசு வந்து முப்பத்தி ஆறு வயசுமா கென்யா நாட்டில் இந்தியாவில் இருந்தவன் கென்யாவில் கூடி போயிருந்து கணவன் மனைவியோட வாழ்க்கை அவருக்கு பிறந்தது இதே லக்கணம் தான் மகர லகனம் மகர லகணத்துல பாருங்க குரு சுக்கரன் அதே போன்று அந்த இடத்துல கேதுவும் அமரப்பட்டிருக்கு ஒரு சுத்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மீண்டும் ரிப்பீட் அந்த இடத்துல வரும்

புத்திர ஸ்தானாதிபதியும் ஆறு எட்டு என்று குற்றவியல் ஸ்தானாதிபதியா ஒருவா ரிஷப் வனையில் அமர்ந்ததுக்கு ஐயா ஆற்றங்கரையில குலைக்க குளிக்கிறதுக்கு என் குழந்தைகள் அழிச்சு போன அந்த ஊர் வந்து குளக்கரையில அதை ஏரிக்கரையில குளிக்கும்போது என் கண்ணு முன்னாடி மூணு குழந்தைகள் எனக்கு ஒரு பையன் ரெண்டு பெண்ணு அப்படியே கண்ணு முன்னாடி மூணு குழந்தைகள் போனதை ஒரு குழந்தையை காப்பாற்றிட்டோம் ஒரு பையனையும் பெண்ணையும் அப்படியே ஏரிக்கரையில் மூழ்கி செய்ய கண்ணு முன்னாடி அப்படியே இறதத்தை பிடுங்கி போட்ட வழி ஏற்படும் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்ல இதே மாதிரி பேட்டனை இன்றைக்கும் ஒரு நாள் அதே மாதிரி இருந்து மிகப்பெரிய பேர் சொல்ல விரும்பல மிகப்பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி அதே போன்று அந்த அம்மாவுக்கு எழுபத்தி மூணு வயது இந்த ஐயாவுக்கு எழுபத்தி ஏழு வயது உன்னுடைய தாய்க்கு அதாவது முன்னுடைய மகனுக்கு ஈமக்கடங்கள் செய்யக்கூடிய ஜாதக்ட் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கான் பர்டிகுலர் அந்த டைம் வரையறது சொன்ன அந்த பையனுக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு திருமணமே மாணிக்க மாட்டேன் எல்லாம் கல்யாணம் ஒரே ஒரு மூத்த பையனுக்கு மட்டும் கல்யாணம் இல்ல பன்னெண்டரை மணிக்கு முடிச்சிடறம்மா பன்னெண்டரை மணிக்கு வர்றாரு கேட்குற மதிய ஆஃப்டர்நூனில் மதியம் சாப்பாடு வேணும்னு கேக்குறாரு ஓகே அந்த சாப்பாடு கொடுக்கறாங்க அந்தம்மா தண்ணி வேணும்னு கேக்குறா போய் குடிக்க எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன காரணம் அதுதான் ஒரு ஜாதகத்தை பொருத்த பலத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடம்ன்றது பெண்களுக்கு என்னன்னா யூட்ரஸ் கர்ப்பை ஸ்தானம் ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது கௌரவஸ்தானம் இந்த மூன்றும் அங்கிருந்து களையப்படுகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா அந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தால் என்ன கர்ம வினை நம்ம விதைத்திருக்கிறோம் அந்த வினை ஐந்தாம் இடத்துல டெபாசிட்டா வந்து அமையும் அப்போ பாருங்க அந்த பையனுடைய ஜாதகத்தில் இந்த பெண்மணி அவர்கள் ஜாதகத்தில் அஞ்சுல பாருங்க குரு கேது லகனத்தில் சுக்கரன் உங்க மகனுக்கு இந்த மாதிரி அவமானமும் நிந்தனையும் ஏற்பட்ட ஒரே காரணத்தினால இந்த வேற ரூபத்தில் வேற ஜாத ஜாதியிலேயோ மதத்திலையோ திருமணம் செய்து உங்களை விட்டு உங்க பையன் போயிட்டான்னு சொத்தெல்லாம் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாமா பூர்வீக சொத்தா இருந்தாலும் எதா இருந்தாலும் என்னுடைய அக்காவுக்கே கொடுத்துரு நான் உனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு தாயும் இல்லைன்னு சொல்லி அந்த இடம் எழுதி கொடுத்துட்டு போனாலும் பாசம் உள்ளூர இது எப்போ தெரியுங்களா அந்த பாசம் நேசம் மீண்டும் ஊடுருவோம் உங்க பையன் போன பையன் எப்போ திரும்புவான்னு தெரியுங்களா இப்ப சுக்கர திசையில குரு புத்தி நடக்கிறது இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு அப்ப என் மகனாட்டை யாரும் இல்லை அன்னைக்கு பண்ணது தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னைக்கு சுக்கர திசையில சனி புத்தி வருகிறதோ இதே மகன் அன்றைக்கு இணிக்கத்தான் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் எவ்வளவோ சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்கொன்றத்தெல்லாம் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்களும் நீங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்கள் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலா யூடியூப் அதிலையும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சியை கண்டு கிடைக்கலாம் மீண்டும் நிறைய நிகழ்ச்சியை புகுத்துக்கலாம் என்று இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வட்டம் சுழல கட்டம் சரியா இருக்கணும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி மகிழ்ந்திருங்கள்